கல்யாணி. என்னங்க? கோயிலுக்கு போய் கல்யாண ஏற்பாட்டெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். உன் மக இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்துருக்கா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்ன பயம்? நம்ம ஏமாந்தா வீட்டை விட்டே ஓடிடுவா, ஜாக்கிரத. அவ முடியே சரியில்லை. என்ன பேச்சு பேசுறீங்க? என் பொண்ணு அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். போறதா இருந்தா எப்பவோ போயிருப்பா. போய் உங்க வேலையை பாருங்க. அப்படி ஓடனா காலை புடிச்சு உள்ள எடுத்து போடு. வாங்க. பொடிப்பயலே, என் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம என் அக்கா மகளையும் கூட்டிட்டு ஓட பாக்குறியா? மாமா, நான் இவரை விரும்புறேன். எனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. அது பிடிக்காம தான் நாங்க ஓடி போறோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. அது எப்படி விட முடியும் கீதா? எனக்கு சொந்தமானவ நீ.
ஏ எதிரி இவன். இப்ப ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. டேய் இவன் கைய கால ஒடிக்கடா. நான் என் கீதா கூட கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு வரேன். நேரம் நான் வரல என்ன இருக்கும்? போய் ஜீப்ல இருங்க, போங்க. புலிக்கு பயந்து இப்ப நம்ம போத திருட்டிய மாட்டிட்டோம். வாழ்க்கையில் நம்ம ஒன்னே சேர முடியாது நினைக்கிறேன். வாழ்க்கையில் ஒன்று சேர முடியல. சாப்பிட ஒன்று சேருவோம். அந்த கார்னர்ல சூசைட் பாயிண்ட் வரும். நான் ஒன்று ரெண்டு மூணு என்ற ரெண்டு பேர் சேர்ந்து குச்சிரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ரெண்டு பேரு கீழே இறங்குறீங்களா? கெட் ஆஃப். இப்ப சொல்லு ராஜன், நீ முட்டாள, நான் முட்டாள. ஏம கீதா, உனக்கு கூட அடிக்கடி சாமி வரும்ல. யோ ராஜன், உனக்கு கூட கனவுல நான் வில்லன் மாதிரி தெரிவேன. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக பாத்தீங்க. அதுக்கு பதிலா கொஞ்ச நாள் உங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்க ஆசைப்பட்டேன். தவிர பழிவாங்க நினைக்கல. என்ன முடிக்கிற? அன்னைக்கு என்ன சொன்ன? கல்யாணம் நடக்கும்னு சொன்ன. ஆனா எனக்கும் கீதாவுக்கும் சொல்ல கவனிச்சியா? நீங்க தெய்வம். ஆமா சார். ஐயோ, தெய்வத்தை கட்டிபிடிக்கூடாது சார்.